புதுச்சேரியில் வணிக வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பொது அரங்குகள், அடக்கு நிலையங்கள், சலூன் ஆகியவை இயங்க துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தடை விதித்துள்ளார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மக்கள் அதிகம் கூடும் விழாக்கள், வழிபாட்டு தலங்கள், தேநீர் கடைகள் ஆகிய இடங்களில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது, உணவு விடுதிகள், தேநீர் மற்றும் மது கடைகளில் பார்சல்கள் மட்டுமே அனுமதிப்பது, கோயில்களில் பொது வழிபாட்டுக்கு தடை விதிப்பது, கடைகள், வளாகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள், பொது அரங்குகள், அழகு நிலையங்கள், சலூன்கள் போன்றவற்றிற்கு தடை விதித்து உத்தரவிட்டார். மே மாதம் முதல் 18 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடவுள்ளதால் அது குறித்து போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் விவாதிக்கப்பட்டுள்ளது. We'll be right back.